நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி காய்ஸ். இனி கிடைக்கல நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு கிராக்கர் எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஆனால் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம் அமேசிங்கான கிராக்கர் எக்ஸ்பெரிமெண்ட் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னா வந்து தீபாவளி ராக்கெட் இருக்கலாம், அந்த ராக்கெட் நம்ம எப்படி லான்ச் பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு தீப்பெட்டியோ இல்லைனா வந்து லைட்டரை யூஸ் பண்ணி ஃபயர் பண்ணி லான்ச் பண்ணுவோம் கரெக்டாக. பட் இன்றைக்கி நம்ம மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி மொபைல் ஃபோன் மூலயமா கண்ட்ரோல் பண்ணி எப்படி ஒரு ராக்கெட் நம்ம லான்ச் பண்ணுறது அப்படின்றத காய்ஸ் இன்னைக்கு கிடைக்கல நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஆனால் எப்போ போல இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், அங்கே வீடியோ போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்மளுடைய தீபாவளி ராக்கெட் வந்து மொபைல் ஃபோன் மூலமா கண்ட்ரோல் பண்ணி எப்படி வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த மொபைல் கடை எந்த மொபைல் வேணால் யார் வேணால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஆனால் இதை வந்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதில் முக்கியமாக ரெண்டு டெக்னிக்கல் பார்ட்ஸ் நமக்கு வந்து வேணும். ஸோ அந்த பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ரெடி பண்ணி பக்கா வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முக்கியமான விஷயம் இதனால் வந்து நான் ரெடி பண்ணல கிடையாது, அதை பற்றி உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ரெண்டு காம்போனண்ட் வந்து முக்கியமாக தேவைப்படுது. அதுலேருந்து கீழே வந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு பெரிய சைஸில் போர்டு, இதுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலே போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போர்டு நமக்கு வந்து தேவைப்படும். நான் கீழே டிஸ்கஸ் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக அதை கிளிக் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். அது மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நோடு எம்சியூ அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு போர்டு வந்து இருக்குது. இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இது கூட நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா பிசியில் லேப்டாப் மூலயமா நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணணும். அதை இதை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன், நீங்கள் இன்கேஸ் இதை மேக் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா ஓகேங்களா. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதாங்க முக்கியமான விஷயமே, இந்த முக்கியமான விஷயம் இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து ராக்கெட் வந்து ஃபயர் ஆக போகுது. பார்த்திங்கன்னா நாலு ஒரு ஸ்ப்ரிங் செட்டப் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னிலாம் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு எரிஞ்சு இது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் வந்து மேலே லான்ச் ஆக போகுது. இந்த இடத்துல அந்த ஸ்ப்ரிங் செட்டப்பு இதை கொண்டு நம்ம ராக்கெட்டை வச்சு அதுக்கு த்ரீயில் கொண்டு இதை செட் பண்ணிட்டோம்னா மொபைல் மூலயமா நம்ம வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து நெருப்பு வந்து உருவாகும். இந்த நெருப்பு பட்டு த்ரீலேருந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் வந்து மேலே லான்ச் ஆகும் ஓகேங்களா. அண்ட் வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்து எடுத்துருக்கோம். பவர் பேங்க் மூலயமா இதுக்கு நம்ம வந்து பவர் சப்ளை கொடுக்க போனோம் இந்த பர்டிகுலர் போர்டு ஆன் ஆகிறதுக்கு ஓகேங்களா. ஆனால் இங்கே வந்து ஸ்பார்க்கு கிரியேட் ஆகிறதுக்கு நம்ம இன்னொரு ஒரு தனியாக பேட்டரி அடிஷ்னலாக ஒரு 12 வோல்ட் பேட்டரி வந்து இதில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஓகே, இதை பற்றி நான் சொன்னால் உங்களுக்கு புரியுமா அப்படின்றது எனக்கு தெரில, உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா வந்து நான் வீடியோ எண்டில் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். சரி வாங்க, இப்போ இந்த பவர் மாடியூலை வச்சு எப்படி மொபைல் மூலயமா ஒரு ராக்கெட் வந்து நம்ம லான்ச் பண்ணுறது அப்படின்றத போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான எல்லா காம்பனண்ட்டும் ரெடியாக இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் ராக்கெட் வந்து இருக்குது. இந்த ராக்கெட் தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி லான்ச் பண்ண போகிறோம் கரெக்டாக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய போர்டு வந்து ரெடியாக இருக்குது. இதில் வந்து கரெக்டாக வந்து நாலு ஒயர் வந்து போகும். நாலு ஒயர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நாலு ராக்கெட்டு, ஒரு ஒயருக்கு வந்து ஒரு ராக்கெட்டு, மொத்தம் நாலு ஃபயர் வந்து ஆன் ஆகும் ஓகேங்களா, நாலு ராக்கெட்டுக்கு. அண்ட் பவர் சப்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரோன் பேட்டரி இருந்துச்சு, இந்த பேட்டரி தான் நம்ம வந்து பவர் சப்ளை வந்து கொடுக்க போகிறோம். போர்டுக்கு பவர் சப்ளை கொடுக்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பவர் பேங்க் வந்து இருக்குது. இந்த பவர் பேங்கில் நம்ம இதை வந்து சொரியணும். சொரிட்டோன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ப்ளூ கலர் லைட் எரியுது. ஸோ லைட்ஸ் வந்து எரியுது பார்த்தீங்களா, நம்மளுடைய போர்டு வந்து தயாராக வந்து இருக்கு, ஆன் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பேட்டரியே, இந்த பேட்டரியை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணிட்டு மொபைல் மூலயமா கண்ட்ரோல் பண்ணோம்னா ஸ்பார்க் வந்து கிரியேட் ஆகும், ராக்கெட் வந்து லான்ச் ஆகிரும். ஓகே காய்ஸ், கீழே எல்லாம் செட்டப் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து மெயினான ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஃபோன் தான். இந்த ராக்கெட் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு முக்கியமான சாஃப்ட்வேர் வந்து வேணும். அது என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடாஃப்ரூட் ஐஓ அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வேணும். அந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இந்த ஆப்பை வச்சு நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்மளோட ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணோம்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ஆஃப் ஆஃப்னு காட்டுதா, ஆஃப் ஆஃப்னு காட்டுது, ஆமாம் ஆஃப் ஆஃப்னு ரெட் கலரில் காட்டுதா, மொத்தம் வந்து நாலு ராக்கெட் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். அந்த நாலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாலு ஒயர் வந்து இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஆன் பண்ணோம்னா ஃபயர் ஆன் ஆகி ராக்கெட் லான்ச் ஆகும். இன்கேஸ் வந்து ஆன் பண்ண விருப்பம் இல்லை, வாய்ஸ் மூலயமா கூகுள் வாய்ஸ் மூலயமா கூட இது நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதை வந்து ஓகே கூகுள் அப்படின்னு சொன்னால் கூகுள் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கிட்ட நம்ம சொல்லணும் ராக்கெட் 1 லான்ச் அப்படின்னு சொன்னோம்னா ராக்கெட் 1 ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி புஸ்கின் லான்ச் ஆகிரும். ஸோ உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் ஓகேங்களா. டேட்டா ஆன், ஹாட் ஸ்பாட் ஆன் பண்ணி வச்சு. இது என்ன நம்ம ஹாட் ஸ்பாட்டும் கரெக்டாக அந்த போர்டு கூட வந்து பைண்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஹாட் ஸ்பாட் ஆன் பண்ண உடனே போர்டும் மொபைல் ஃபோனும் வந்து பேர் ஆகிரும். பேர் ஆனவுடனே இப்போ வந்து இங்கே ஆன் பண்ணோம்னா இங்கே வந்து ஒரு கிரிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்கள். இது வந்து ராக்கெட், அதாவது ரிலே 1, ரிலே 2, ரிலே 3, அப்புறம் ரிலே 4 வந்துருக்கா. இப்போ ரிலே 1, அதான் ராக்கெட் 1 வந்து ஆன் பண்ண போகிறேன். ரிலே 3, 2 ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆனோடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் 1க்கான ஒரு லைட் வந்து ஆஃப் ஆகிருக்கும்.
இப்போ வந்து இந்த பேட்டரியை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா ராக்கெட் என்னாக்கா லான்ச் ஆகிருக்கும். இப்போ அகைன் ஆஃப் பண்ணுற மாதிரிங்க நொக்குருக்குன்னு சவுண்ட் வரும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே கை, பார்த்துருப்பீங்க. இப்போ ரியல் டேஸ்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிலில் நம்மளோட ராக்கெட் எல்லாம் வரிசையாக வந்துருக்கு. மொத்தம் வந்து 4 ரிலே தான் வந்துருக்கு. கரெக்டாக 4 ரிலே பாயிண்ட்டு 4 ராக்கெட் வந்துருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட 4 பட்டன் வந்துருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பட்டன் ஆன் பண்ணேன்னா இந்த ராக்கெட் போவோம், செகண்ட் பட்டன் ஆன் பண்ணேன்னா இந்த ராக்கெட் போவோம், தேர்ட் பட்டன் ஆன் பண்ணால் இந்த ராக்கெட் போவோம், ஃபோர்த் பட்டன் ஆன் பண்ணால் இந்த ராக்கெட் போகும். ஸோ இன்கேஸ் இந்த வாய்ஸ் மூலமும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கரெக்டாக இதை வந்து எப்போ ஒரு வழியாக அனுப்பினேன். ஓகே கைஸ், ஃபைனலி வந்து இங்கே இருக்கிற 4 வயர் வந்து பார்த்தீங்கன்னா 4 ராக்கெட்டோட தெரியலேருந்துன்னா கரெக்டாக டச் ஆகிற மாதிரி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து பவர் சப்ளைலேருந்து கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பவர் பேங்க் எடுத்து இந்த ஒரு இதில் நம்ம சொருக்க போகிறோம். சொரியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்த பேட்டரியை கொடுத்துட்டோம், கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளோட ராக்கெட் வந்து லான்ச்சுக்கு ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட் டே. ஓகே கைஸ், நேற்று வந்து நம்ம லான்ச் பண்ணக்கூடியது கரெக்டாக வந்து ஆன் பண்ணக்கூடிய அந்த டேமில் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து கொலாப்ஸ் பண்ணிருச்சு. அண்ட் இப்போ வந்து எல்லாம் வந்து தயார் நிலையில் வந்து இருக்குது. இங்கே வந்து நம்மளோட ராக்கெட் எல்லாம் வந்து பக்காவாக வந்து அதே மாதிரி ஃபிட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பவர் கனெக்ஷன் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். பவர் கனெக்ஷனை கொடுத்துட்டு நம்ம மொபைல் ஃபோனில் ஆன் பண்ணி நம்ம ராக்கெட் வந்து லான்ச் பண்ண போகிறோம். கொடுத்தாச்சு, ஆன் பண்ணிவிட்டு ரெடியாக வந்துருக்கு. இப்போ வந்து ரிலே 1 அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ராக்கெட் 1. வாங்க இப்போ வந்து ஆன் பண்ண போகிறோம். ரெடி ரெடி 1, 2, 3. கைஸ் பார்த்தீங்களா நீங்களே, இங்கே வந்து ஃபஸ்ட்டு பட்டன் ஆன் பண்ணோன்னா நம்மளுடைய அங்கே இருக்கக்கூடிய 4 ராக்கெட்டில் 4th ராக்கெட் வந்து லான்ச் ஆனிச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம 2nd ராக்கெட் வந்து ஆன் பண்ண போகிறோம். இங்கே இப்போ வந்து இந்த ஃபோனில் வந்து நான் இருக்கிற 2nd சுவிட்ச் வந்து ஆன் பண்ண போகிறேன். ரெடி 3, 2 ஆன் பண்ணியாச்சு. ராக்கெட் வந்து ஓகே கைஸ் வந்து பார்த்துருப்பீங்க, 2 சுவிட்சை ஆன் பண்ணி நம்ம வந்து ராக்கெட் வந்து லான்ச் பண்ண அழகாக. இப்போ வந்து 3rd ராக்கெட் நம்ம வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணி வந்து இப்போ லான்ச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் மூலயமா அதையும் பண்ண போகிறோம். ஓகே கூகுள் அப்படின்னு சொன்னோம்னு வச்சிங்களேன், இந்த சாஃப்ட்வேர் மூலயமா வந்து நம்மளோட ராக்கெட் வந்து பான் ஆகும். ஓகே கூகுள் சொல்லிட்டு ராக்கெட் லான்ச் 3 அப்படின்னு சொன்னோம்னா லான்ச் ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? ஹே கூகுள், காதில் உள்ள வழியோ. ஹே கூகுள் ஐயோ என்னால் வர மாட்டேங்குது. ஹே கூகுள், லான்ச் ராக்கெட் 3. லான்ச் 3, 2, 1. ஹே கூகுள், லான்ச் ராக்கெட் 3. லான்ச் 3, 2, 1. ஓகே கைஸ், பார்த்துருப்பீங்க நீங்களே, மொபைல் ஃபோனில் ஆன் பண்ணி எப்படி நம்மளோட ராக்கெட் வந்து ஒன்றா லான்ச் ஆச்சு அப்படின்றது. அண்ட் வாய்ஸ் கண்ட்ரோல் மூலியமாக வந்து லான்ச் பண்ணால் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கேமராமனோட ஃபோன், அதனால் அவன் வாய்ஸ் தான் ரெகனைஸ் ஆச்சு, அதனால் அவன் பண்ணியிருப்பான். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த 4 ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 4 பட்டன் இருக்கா, 4 பட்டன் வரிசையாக நம்ம ஒவ்வொன்றா டக்கு டக்குன்னு ஆன் பண்ணி எப்படி போகுது அப்படின்றத இப்போ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. ரெடி? ஓகே 1, 2, 3. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து ஆன் பண்ண போகிறேன். 2, 3, 4 4 பட்டனே ஆன் பண்ணிட்டேன். ஒன்று ஸ்லோ பிக்கப் போயிடு.
ஒரு வழியாக எல்லா ராக்கெட்டும் வந்து லான்ச் பண்ணி முடித்தாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. பார்த்துருப்பி நீங்களே இந்த ஒரு பவர் மாடியூல் செட்டப் வச்சு நம்ம மொபைல்லேருந்து கனெக்ட் பண்ணி எப்படி ராக்கெட் வந்து நம்ம ஃபயர் பண்ணி லான்ச் பண்ணோம் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும், செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அண்ட் இதுக்கான கிரெடிட் யாருக்கு போய் சேரும் அப்படின்னா கோஸ் டூ கேமராமேன். ஸோ இந்த கேமராமோட சேனலோட கேமராமேன் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பக்கா ரெடி பண்ணி ப்ரோக்ராம்லாம் வந்து செட் பண்ணி எனக்கு கொடுத்தாண்ணே. இந்த மாதிரினா எப்படின்னு சொன்னால் நான் ஜஸ்ட்டு மட்டும் ஆக்டிங் மட்டும் தான், ஃபுல்லாக அதை ரெடி பண்ண வந்து நம்ம கேமராமேன் தான். இன்கேஸ் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே வந்து நான் மெயில் அட்ரஸ் தரேன். நீங்கள் ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கோ இல்லை வேறு ஏதாவது இந்த மாதிரி போர்டை யூஸ் பண்ணி லைக் ட்ரோனு ஏதாச்சும் ஸ்கூல் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி டெக்னிக்கலான போர்டெலாம் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வந்து காண்டாக்ட் டீடைல் தரேன். ஓகேங்களா, கேமராமேனோட மெயில் அட்ரஸ் கீழே கொடுத்துருக்கேன், அவருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க இதை பற்றி நீங்கள் டவுட்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு. இன்கேஸ் நீங்கள் இதை செய்யறதுனால தாராளமாக வந்து செய்யலாம். ஓகே, எனிவே கைஸ் பார்த்துருப்பீங்க அவ்வளோதான் இந்த வீடியோ. ரொம்ப டெக்னிக்கலாக அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன், டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழேருந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ன கேஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சா அப்போ லைக் பண்ணி பிடிக்கல சில வீடியோ பண்ணுவாங்க சார். இந்த மாதிரி நாளைக்கு நம்ம கிராக் வீடியோவில் உங்களுக்கு மீண்டும் பார்க்கலாம்.